மக்களே நான் உங்கள் ஆனந்த வெல்கம் டு அவர் சேனல் ஸ்பைசி கனம்மா நாம இன்னைக்கு கேட்க போறது மீண்டும் வந்தவள் கதையினுடைய ஆறாவது அத்தியாயம் கதையை கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் டேப் பண்ண மறந்துடாதீங்க சோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம் இப்போ நம்ம கதையை கேட்கலாம் மீண்டும் வந்தவள் அத்தியாயம் ஆறு நாம் ஒவ்வொருவரும் மனநோயாளிகள் தான் என தூயவன் சொன்னவுடன் அனைவரும் கேள்விக்குறியாக அவனை பார்த்தனர் ஆமா நம்ம எல்லாரும் மனநோயாளிகள் தான் என மீண்டும் சொன்னான் தூயவன் ஒருத்தரோட எதிர்பார்ப்பு நிராசையாகும் போது ஏற்படுற மன அழுத்தம் தான் ஒவ்வொருத்தரையும் மனநோயாளி ஆக்குது அதாவது நம்ம வழக்குல பைத்தியம் எதிர்பார்ப்பு இல்லாத மனுஷன் உலகத்துல கிடையாது அப்ப எல்லாரும் பைத்தியமா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா அனைவரும் ஆம் என்பது போல் தலையசைத்தனர் நாம அளவுக்கு அதிகமா அன்பு வைக்கும் அதே அன்பு திரும்ப கிடைக்காம போனாலோ அல்லது அந்த அன்புனால நாம ஏமாற்றப்பட்டாலோ அன்பு வச்ச அந்த மனம் அழுத்தத்திற்கு உட்பட்டு மனநோயாளியாக மாற காரணமா இருக்கு அவன் பேசுவதை அனைவரும் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தனர் அப்போ அன்பு ஒன்றுதான் மனநோயாளியாக காரணமா அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா என கேட்டான் தூயவன் எல்லோருடைய மனங்களின் கேள்விகளையும் தூயவன் எளிதாக புரிந்து கொண்ட விதம் அங்கு இருப்போரை கவர்ந்தது அது மட்டும் காரணம் சமுதாயம் உறவுகள் நண்பர்கள் சூழ்நிலைகள் ஏமாற்றங்கள் வேதனைகள் எதிர்பார்ப்புகள் அப்படின்னு பல்வேறு வகையில நம்மளுடைய மனம் பாதிக்கப்படுது உதாரணமா நம்ம கிட்ட மொபைல் இருக்கு வீட்டுக்கு போன உடனே அதை எடுத்து நமக்கு வேண்டியவங்க கிட்ட ரொம்ப நேரம் பேசுவோம் அப்படி பேசிட்டு திடீர்னு அவங்க நம்ம கிட்ட பேசல அப்படின்னா நம்மளோட மனசு அந்த நொடி பொழுதே பாதிக்கப்படுது இது நாளடைவுல தொடர்ந்தா அவன் பைத்தியமாகறான் சோ இப்போ உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்மளுடைய மன அழுத்தங்களை பத்தி உண்மை என்பது போல் அனைவரும் கைதட்டினர் இதை எப்படி சரி செய்ய முடியும் அப்படிங்கிற கேள்வி நமக்கு இருக்கும் அதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் இருந்தாலும் நாம மனம் பாதிக்கப்பட்டவங்களை அன்பு காட்டி தைரியம் கொடுத்து அரவணைச்சுதான் அவங்கள மீட்டெடுக்க முடியும் நான் என்ன சொல்ல வரேன்னா நடக்காத ஒரு விஷயத்துல ஆழமா போகாதீங்க அப்படி போனா மனம் அதை விட்டு எளிதா வெளியே வர முடியாது அதையே உங்க லட்சியத்தை அடையிற வழியில மனச ஆழமா செலுத்தும் போது வெற்றி கிடைச்சி மனம் நிம்மதியடையும் இது எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு நண்பர்களே நன்றி வணக்கம் என கூறி தனது பேச்சை நிறுத்தினான் தூயவன் அரங்கம் முழுவதும் கைத்தட்டல் ஓசை நிரம்பி ஒளி எழுப்பியது இந்த இந்த மனுஷனுக்கு என வியப்பூற்றால் வேதா அவன் பேசி முடித்தவுடன் மூத்த மருத்துவர் வந்து பேச ஆரம்பித்தார் தூயவன் என்னுடைய மாணவன் அவன் படிப்பு முடிக்க இன்னும் ஆறு மாசம் இருக்கு ஆனா அவன் பயிற்சி மருத்துவரா அவனுடைய மருத்துவ உளவியல் அறிவை பார்த்து நானே வியக்கிறேன் என மனமாற பாராட்டினார் அவர் என்ன இவர் ஸ்டூடெண்டா இப்பவே இவ்வளவு அறிவா என அனைவரும் வியந்து பாராட்டினர் வேதா எழுந்து வந்து தன்னை அறியாமல் அவனிடம் கை குலுக்கி வாழ்த்து தெரிவித்தாள் நீங்க எனக்கு ரோல் மாடல் சார் இனி நான் உங்களை ஃபாலோ பண்ண போறேன் ரொம்ப நன்றி என சிரிப்புடன் கூறினாள் வேதா அந்த அளவுக்கு பெரிய ஆள் இல்ல வேதா நானும் உங்களை மாதிரி மாணவன் என பணிவுடன் கூறினான் தூயவன் அவன் பணிவை கண்டு மேலும் அவளுக்கு தூயவின் மேல் மரியாதை கூடியது நிகழ்ச்சி முடிந்ததும் அனைவரும் கிளம்ப தயாராகினர் விருந்தினர்கள் சாப்பிடுவதற்கு அழைத்து செல்லப்பட்டனர் தூயவனுக்கு போன் வரவே வெளியே சென்று பேசிக் கொண்டிருந்தான் கோடை காலம் என்பதால் பாலை மரங்களில் வெள்ளை பூக்கள் பூத்து குலுங்கி நிலத்தின் மேல் சிதறி வீசும் காற்றில் மலர்கள் பறந்து அவன் மேல் கொட்டியது இதனை தூரத்தில் இருந்தபடியே ரசித்து அவனை நோக்கி வந்தால் வேதா பேசிக்கொண்டே அவள் வரும் திசையை தூயவன் காற்றில் பட்டு அவள் கொட்டியது அங்கிருந்து பார்ப்பதற்கு ஒரு தேவதைக்கு மகுடம் சூட்டி மலர்தூவி வரவேற்பது போல இருந்தது தூயவனுக்கு ஹாய் சார் கலக்கிட்டீங்க சார் இந்த வயசுல எப்படி சார் இப்படி எல்லாம் யோசிக்க முடியுது என பேசிக்கொண்டிருந்தால் வேதா அவன் பேசவே இல்லை அவள் பேசும் அழகை ரசித்து கொண்டிருந்தான் நான் நியூராலஜி படிக்கிறேங்க அதனால எங்களுக்கு இதெல்லாம் தெரியணும் அவ்வளவுதான் இருந்தாலும் ஒவ்வொரு விஷயமும் யோசிக்க வச்சது உண்மை சார் என்றால் வேதா சொல்லுங்க வேதா என்ன விஷயம் உங்களை கூப்பிட சொன்னாங்க சார் அதான் வந்தேன் ஓகேமா நீங்க போங்க நான் வரேன் சார் என்னோட நேம் எப்படி தெரியும் உங்களுக்கு ஓ அதுவா நான் உள்ள வரப்ப உங்க மேடம் வேதா இங்க வா அப்படின்னு கூப்பிட்டாங்க அப்பதான் தெரிஞ்சது உங்க நேம் ஓ அப்ப நீங்க டிடெக்டிவ் ஆபிசரா ஒர்க் பண்ணலாம் போலயே இருவரும் சிரித்தனர் எங்க அம்மா கூட அப்படிதான் அடிக்கடி சொல்லுவாங்க வேதா பின்ன இப்படி இருந்தா அப்படிதான் சொல்லுவாங்க தமிழ்ல வரவேற்றதற்கு நன்றி பாராட்டுகள் வேதா அதான் மேடையிலேயே கௌரவப்படுத்திட்டிங்களே நல்ல ஆளுதான் சார் நீங்க என புன்னகையுடன் கூறினாள் நல்லத உடனே பாராட்டினு மேடம் சரி சாப்பிட தானே போலாம் இருவருக்கும் நல்ல புரிதல் உண்டாகியது இருவரும் இன்னும் பேசிக்கொண்டே இருக்கலாம் என நினைத்தார்கள் ஒரு வழியாக அனைத்து சம்பிரதாயங்கள் எல்லாம் முடிந்து விருந்தினர்கள் கிளம்பினர் அவனை பார்த்து கையசைத்தால் வேதா பதிலுக்கு அவனும் கையசைத்து புன்னகையுடன் கிளம்பினான் என்னடி டாக்டர் ரொம்பதான் சைட் அடிக்கிற போல என்றாள் தாரணி சைட்டா அப்படின்னா என்னடி ஐயோ மேடம் எதுவுமே தெரியாது சின்ன பாப்பா பாரு அது தெரியல ஆனா லைட்டா கிராஷ் வந்துடுச்சு அவர் மேல ஏய் வேதா நீயாடி எது நம்பவே முடியல நானும் பொண்ணு தாண்டி எனக்கும் அச்சம் மடம் நாணம் பகிப்பு எல்லாம் இருக்கும்ல இதெல்லாம் இல்ல இதுக்கு பேர் லவ் அதுக்கு இந்த நால் வகை குணமும் தேவை இல்லையா இந்த லவ்வுக்கு எல்லாம் இது இருக்கவே கூடாது வேதா ஓகேடி நான் பரிசீலனை பண்ற தாரணி ரொம்ப பண்றடி சும்மா வா போலாம் ம் நீ நடத்து நடத்து மீண்டும் வந்தவள் தொடரும்